இப்போ சிம்பு சார் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காலம் போயிடுறாரு, அதுக்கு என்ன சார் காரணம் பாருங்க. சிம்பு சார் வந்து டிஆரோட பேரை வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. பொண்ணுங்களை தொடாம நடிக்கிறது நானே, தொட்டு நடிக்கிறது அவரு. ஏன் சார் நீங்க எப்பதில் முத்தாச்சு கூட டுவேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எடுத்து எரிஞ்சு போயினே இருப்பேன், யார் பதில் சொன்னாலும் அதான் டிஆரு. சிம்பு சார் நீங்க ஃபாதரா இருந்தா என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்க? வந்திருக்கிறது யாரு? நம்ம டி யாரு? நம்ம சேனல் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இவர் சிலம்பசம் சிம்புவோட ஃபாதர். நான் எப்படி கேள்வி கேட்கறேன்னு பாரு. தங்கச்சியே நீ யாரு? என்ன உன் பேரு? தமிழ்நாட்டில் அடுக்குமொழியில் பேசுறது என்னை விட்டா யாரு? அதான் டி யாரு? இதை பார்த்தா அடிக்க போறாரு. தங்கச்சியே கேள்வி ஒழுங்காக கேட்கலாம், அடுவ தருமாறு கேள்விய ஜோரா கேளு கேளு கேளு. டிஆர் சார் மாதிரி பண்ணணும்ட்டு ஏன் சார் நினச்சிங்க? மனசுக்கு பட்டுச்சுமா, நிறைய பேரை பண்ணேன் ஆனால் யாருக்கும் பிடிக்கல. டிஆர் மாதிரி பண்ணேன், செட்டாக இருக்குன்னு நாங்கள் டிஆராக வாழ்கிறேன். இப்போ சிம்பு சார் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காலம் போயிடுறாரு, அதுக்கு என்ன சார் காரணம் பண்ணுறது? அவருக்கு மனசுக்கு என்ன படுதோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணுவார். இப்போ அவர் பற்றி ஓவராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? என் பையனா? என் பையன் ஒரே மாதிரி தான் இருப்பான், பார்க்கலாம் ஓவராக இருக்காரு. தலை கணெல்லாம் கிடையாது, அவன் பின்னாடி தான் தலை கணம் பிடிச்சவங்க சுற்றுறாங்க. அவர் எப்பவும் டாப்பு தான். இப்போ கொஞ்ச நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நயன்தாராக்கும் திருமணம் அப்படின்ற பேச்செலாம் அடிபட்டது, அது உண்மையா? சினிஃபில் இதெல்லாம் தகஜம்மா, சொந்த அப்பாவை பதில் சொல்ல மாட்டார். நான் சித்தப்பா, நான் என்னம்மா பதில் சொல்ல போகிறேன்? வேறு எதுனா கேள்வி கேளுமா? சிம்பு சார் அடிக்கிறது படம் நடிக்க வர்றதில்லை. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, பொண்ணுங்களை தொடாமல் நடிக்கிறது நானே, தொட்டு நடிக்கிறது அவர். அவர் பேச்சு அவர் விட்டுணும், சொல்லுங்கம்மா. நீங்கள் வாத்திய கருவிலாம் இல்லாமல் தலை போடுவீங்களா சார்? போட்டா போச்சுமா, போட்டு காமிக்கவா? இதுதான் டிஆர். எந்த வாத்திய கருவியும் கிடையாது. இசை கடவுளே, இசையவே தோல் வாத்தியம் கிடையாது, தோலே வாத்தியம் கடவுளே. அதான்ப்பா புரிஞ்சுதா? இதட்டியாரு வாத்தியமே வேணாம், இப்படிதான். அதிகமாக பாராட்டினது இந்த ஈவெண்ட்ல ஒரு டான்ஸ் ஆட சொன்னாங்க. சுரேஷ் பாபுவை பேசிடுறேன். டான்ஸ் ஆட சொன்னாங்க, சரி சார் டான்ஸ் ஆடின்னு இருந்தேன். அங்கே வந்து சீஃப் கெஸ்ட் வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்திருந்தார், டைரக்டர் மிஸ்டர் முத்துராமன் சார். எல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் ஸ்டேஜில் போயிட்டு அவருக்கு சாலவெல்லாம் போட்டாங்க. அப்போது என்னை பார்த்து கை காமிச்சு கூப்பிட்டார், இங்கே வாடான்ட்டு. என்ன சார் நீ போனேன்? ஏதோ பண்ணிட்டடா, ஏதோ ஒன்று பிடிச்சிடடா சொல்லிட்டு எனக்கு சாலவ போட்டு பாராட்டினார். அவர் காலில் வந்து ஆசீர்வாங்கினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது, அதுவும் ஒரு பெரிய டைரக்டர். இவ்வளோ ரஜினி படம், இவ்வளோ கமல் படம், பெரிய பெரிய படங்க பண்ண ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு பாராட்டியும் சால்வ் போகிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைம்மா, எனக்கு சின்ன வயசுலேயே தாடி வைக்கணுன்னு ஆசை. ஸ்கூல் படிக்கிறப்போ உனக்கு தாடி இல்லாத அடியில்ன்னு கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் தாடி கடை கடன் ஆரம்பிச்சு, டே பாருங்கடா டிஆருடைய தாடியை, யாருன்னா வைங்கடா இந்த மாதிரி வச்சா நீங்கள் கேடிடான்னு சொன்னேன். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் தாடி வைக்கல, அதான் டிஆர். உங்களுக்கு என் பொண்டாட்டி தவிர மீது எல்லாம் அக்கா தங்கச்சி தான். எங்கள் ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃப் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேக் போன் எல்லாமே என் ஒய்ஃப் தான். ஷீ இஸ் கிரேட். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறவங்க யாரா இருக்காங்களா அப்படின்னு? இப்போ யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் சொன்னாங்க நீங்கள் பண்ணாதீங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே விரும்புகிறாங்க, எல்லாம் எங்கள் தெருவிலேயே என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வியூஸ்க்காக கைத்தாளம் இந்த பீட்டை எடுத்து கையில் இப்படி எடுத்து இந்த பீட்டை போட்டால் வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு. அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்னு கை நிற்காம அப்படியே தாளம் போயிட்டே இருக்கும், தாளம் போயிட்டே இருக்கும், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். யார் யாரும் முடியவே முடியாது. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சிம்பு சார் இருக்கா சார்? நீங்கள் எல்லாரும் தொடாமல் நடிக்கிறீங்க, அவர் தொட்டு நடிக்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த காலத்து மனுஷன், இந்த காலத்து பையன். என் பையன் ஒழுங்காக தான் இருக்கான், படத்தில் தான் நடிப்பான், நிஜத்தில் நடிக்க தெரியாது. அதான் சிம்பு. டிஆர் சட்டை பிடிச்ச விஷயம் என்ன சார்? எனக்கு பிடிச்ச விஷயம் பொண்டாட்டி தான். இப்போ டிஆர் சட்டை உங்களுக்கு பிடிக்காத விஷயம்? டக்குன்னு கோவப்பட்டுருவோம்மா, எடுத்து எரிஞ்சு போயினே இருப்பேன், யார் பதில் சொன்னாலும் அதான் டிஆர். உண்மையாக தான் பேசுவேன், போய் பேச மாட்டேன். இதனால தான் நிறைய பேர் என்ன பிடிக்கிறதில்ல, இதான் உண்மை. எங்கள் வியூஸ்க்காக ஏதாவது ஒரு டைலாக் பண்ணிக்கிறேன். தங்கச்சி அப்பளைங்க தப்பு செஞ்சா நனைஞ்சு போகிற வெஷ்டி மாதிரி, நானே இருதுன்னு தெரியாது, காயறதுன்னு தெரியாது. பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள்ளு மேலே பட்ட புடவை மாதிரி தச்சாலும் தெரியும், ஒட்டு போட்ட புடவைன்னு. அக்கா அக்கா, இப்போ நீங்கள் டிஆரோட ஃபேன்ஸாக இருக்கீங்க, சிம்பு சார் வந்து டிஆரோட பேரை வந்து கெடுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் கிடையாது,
கிடையவே கிடையாது. அவன் வழி அவன் பார்த்துறான், என் வழி நான் பார்த்துக்கேன். ஏன் சார் நீங்கள் எப்போ உத்தாச்சி கூட டுவேட் பண்ணிட்டுருக்கீங்க? அவங்க நல்ல ஒரு கேரக்டர்மா, அவங்க நல்ல ஒரு வெகுளி பொண்ணு, ஒரு இன்னசென்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் சொல்கிறது அவங்க பண்ணுவாங்க. நல்ல ரொம்ப நல்ல டைப்பு, அதுவோசம் அவங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தங்கச்சியாக நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? டிஆர் பிடிச்சிருக்கு, டிஆர் திரைக்கதை திரைக்கதை வசம் டைரெக்ஷன்லாம் டிஆர் பண்ணுறதால, ஒரே ஆள் பண்ணுறதால என்ன தான் அவர் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு வராங்க, அதான் உண்மை. நீங்கள் ஃப்ளாப் பண்ணதுக்கு என்ன சார் ரீசன்? எனக்கு பின்னாடி டேரக்டர் சரியாக நடிக்கல, அதான் உண்மை. மறுபடியும் படம் எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி கதை சார் எடுப்பீங்க? குடும்ப சென்டிமெண்ட்டு தான்மா, அரசியல் எடுக்கிற மாதிரி இல்லை. குடும்ப சென்டிமெண்ட்டு சும்மா ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சின்னு நான் டிஆர் மாதிரி டான்ஸ் ஆடினு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டர் வந்து போட்டு எடுப்பீங்க சார்? என் பையனை கூப்பிடுவேன், என் பையன் நடித்தா நல்லாயிருக்கும், மார்க்கெட் மறுபடியும் ஏறும். டிஆர்எஸ் பார்த்தீங்களா அரசியலில் போயிட்டு பல்ப் வாங்கினாரு, இப்போ டிஆர்எஸ் சுரேஷ் சார் வந்து அரசியலுக்கு போவாருங்களா? அவர் பல்ப் வாங்க மாட்டார்மா, பல்ப்பு கூட்டு தான் பழக்கம், நம்பால் வேற லெவலு. சுரேஷ் பாபுலாம் அரசியலுக்கு வரலாம் மாட்டேன். தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. இப்போ ரஜினி சார் கமல் சார்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் எங்கே சார் ஆரம்பிக்க போகிறீங்க? அவங்களுக்கு தாத்தாமா நான், நான் கட்சி ஆரம்பித்தேன், ஆரம்பித்த இடத்துல தான் இருக்கேன். ஆனால் அந்த கட்சி லட்சியவாதி கட்சி மாறாது, ஒரே மாதிரி இருக்கும், அதான் உண்மை. இப்போ இருக்கிற பசங்க சின்ன பசங்க, நான் தாத்தா காலத்துலேருந்து இருக்கேன், அதான் உண்மை. நீங்கள் யார் சார் ஓட்டு போடுவீங்க? எனக்கு நானே ஓட்டு போட்டுப்பேன், நான் யாருக்குமாவும் போட போகிறேன், பார்த்துக்கோ. உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாராவது இருக்காங்க? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொல்கிறதுன்னா பாரதியார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எதனால் அவருக்கு பிடிக்கும்? அவர் மீசை முறுக்கி வச்சு அதை பார்த்தாலே ஒரு லுக்கு, ஒரு செம்மையாக இருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும். தமிழோட பரம்பரை அப்படியே தெரியும் அதில். வெண்ணிற தலைப்பாகை வெட்டி திலகமெட்டில் வீட்டிற்கும் செந்திலகம், முறுக்கி விட்ட கருமீசை மெல்லிய உடல் எளிய உடை, மிடுக்கான நடை தும்பை பேச்சு துணிச்சல் மிக எழுத்து. ஏ யாராயிட்டு கேட்டால் மகாகவி கூறுவேன் என்று கூடான் புகழான் யாது கூறுவேன் நான் இங்கே. கடுகளை துளைத்து கடலை பூத்த வல்லுன் என்றால் அணுவை துளைத்து அகிலத்தை புகுத்தேன் பாரதி. அஞ்சாமனின் தேர்ல் ஏறி கைத்தினும் கடிமும் கொண்டு கவிதையினும் கொண்டு கணைகளை வெள்ளை துருதி எனக்கு பார்த்து இம்மாரத்தின் மறு வடிவமாவான். நிறைய இருக்கே இதட்டியாரு, முடிச்சுக்கலாம். மீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நான் தான் ஓட வச்சு ஓட்டுறேன் அவங்கள, இதான் உண்மை. நான் இல்லை, நான் மீம்ஸே இல்லை, புரியுதா? உங்களுக்கு டைம் பாஸுங்க, அவர் டைம் பாஸ், எனக்கு டைம் பாஸுங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் டைம் பாஸுங்க. மீம்ஸ் வச்சு கெட்டு போனதில்லை, கெட்டு போனது விட்டு கொடுத்ததில்லை, புரிஞ்சா புரிஞ்சு விட்டு லடி விட்டுருங்க. நீங்கள் யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணிக்கிறீங்க? நானா யாராக கேட்குறீங்கன்னா சுரேஷ் பாபு கேட்குறீங்களா? சுரேஷ் பாபு நான் ப்ரொபோஸ் பண்ணல, காலேஜில் 200 பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. லோகமாக ரெண்டு பேர் வச்சு எல்லாம் கேரக்டரும் பண்ணுவேன். குணச்சத்திர கேரக்டர் எது கொடுத்தாலும் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். இந்த உடம்பு வச்சு எப்படி டான்ஸ் ஆடுன்னு கேட்பாங்க. என்னை சூடாகுது, எதை தேடி போராடுது. சிம்பு அசிகா ஃபேரு, டிஆர் மும்தாஜ் ஃபேரு, இது ரெண்டுல எது சார் நல்லா இருக்கு? அவ புள்ள தான் வேற லெவலு. சிம்பு சார் நீங்கள் ஃபாதராக இருந்தால் என்ன மாதிரி அட்வைஸ்லாம் அவர் பண்ணுவீங்க? அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க நான் கிடையாது, ஆன்மீகத்துலேயும் இருக்கிறாரு, இல்ல இடத்துலையும் இருக்கிறாரு. வேற எதனா சொல்கிறனா தப்பாக போயிடும். சிம்பு சார் மன்னிச்சிங்க, நான் சித்தப்பா, அவர் அப்பா, இதான் மேட்ரு. அவர் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, அவர் லெஜெண்டு. இப்போ சிம்பு சார் ஏன் சார் நீங்கள் இந்த மேரேஜ் பண்ண மாதிரி? அவருக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம்? அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கே, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் சினிஃபில் கொஞ்சம் சாதிக்கணும்னு இருக்கார். சாதிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணிப்பார், எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் மேரேஜுக்கு வாங்க. இப்போ பொண்ணு நீங்கள் பார்க்குற பொண்ணால் அவரே பார்த்துருவாரு சார்? மேக்ஸிமம் லவ் மேரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க? காமெடியாக பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஃபுட்பால் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் கிளாப் போகிற மாதிரி நல்லா பண்ணுவேன், மக்களை ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருப்பேன் நான். பரநாள பழகிருப்பா, அது பரணேதும் இல்லையப்பா, பூவ போல பேசி திரிப்பா, அந்த பேச்சில தான் அர்த்தம் இல்லப்பா. உங்களோட ரோல் மாடல் யார் சார்? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களா? டிஆர் அவர் மாதிரி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உண்மை மட்டும்தான் பேசுவார், தப்பாக எதுவும் சொல்ல மாட்டார், அதனால மற்றவங்களுக்கு அவர் பிடிக்கிறது இல்லை. ஆனால் எப்போவுமே நிற்கிறவர் டிஆர். இயற்கையாகவே உங்களுக்கு இப்படி தான் பாடி இருந்ததா இல்லை மாற்றினீங்களா நீங்கள்? உண்மையிலே சின்ன வயசுலேருந்து டிஆர்எஸ்ஸோடைய ரசிகர், ரொம்ப பிடிக்கும் அவர், எல்லா படமும் அவர் பார்த்துருக்கேன் நான், ஒரு தீவிர ரசிகர். நானே அவரை மாறி மாறிட்டேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாத சம்பவம் உங்கள் லைஃப்பில் ஏதாவது?
நான் இருக்கிறது வேலைச்சேரிமா. அங்கேருந்து பக்கம் வந்து நங்கநல்லூர் அனுப்பிச்சிருந்த கோயில் ஒருவாட்டி போயிருந்தேன். ஒருத்தர் பிரதர் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னாரு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணுன்னாரு. சரி ஃபோட்டோ எடுத்துக்கணும், எடுத்துக்கப்பானே, நீங்கள் டிக்டாக் நல்லா பண்ணுறீங்க, தேங்க்யூண்ணே. சார் 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 போயிடாதீங்க சார், எங்கள் ஃபாதர் மதரெல்லாம் உங்களை பார்க்கணும் நாங்கள் சொன்னேன். எனக்கு ஆச்சரியமடிச்சு வெயிட் பண்ணேன். எல்லாம் கூட குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இப்போ ஒரு இடத்துல போய் நாலஞ்சு பேர் என்ன கண்டுபிடிச்சி பாராட்டுறாங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. டிவி சேனலில் எதாவது ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்களா? தந்தி டிவியில் நான் அவனிலே சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஜி தமிழில் தமிழா தமிழா சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கினேன். அப்படி நேற்று வந்து தமிழ் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க, அது பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நிறைய டிவியில் கூப்பிடுறாங்க, போய் பண்ணுறாங்க. ஒரே ஒரு தடவை பார்த்தேன், தூரத்தில் இருந்து பார்த்தேன். இப்போ அவரை பார்க்கணுன்னு ஆசை. தலைவரே, என்னை அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு வாட்டி என்னை பார்த்துட்டு சொல்கிறேங்க, ரொம்ப ஆசை உங்களை பார்க்குறதுக்கு. நேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் காலை சாஸ்டாங்கவும் கொள்வேன். இந்த பாருங்க, நான் சும்மா சொல்ல, தமிழ் ஃபீல்டில் எந்த ஒரு நடிகையும் தொடாமல் நடித்த ஒரே நடிகர் டிஆர் தான். இது எங்கே வேணாலும் சொல்லுவேன் நான். நீங்களும் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி நல்லவரை எங்கேயும் பார்க்க முடியாது. அடுத்து என்னென்ன இப்போ ஒரு படம் முடிச்சிருக்கேன் இல்லையா, டம்மி ஜோக்கர். அடுத்து வந்து கரன் சொல்கிற ஒரு படம் ஒன்று புக் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏற்கனவே அவர் தான் என்னை வந்து ஷார்ட் ஃபிலிம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் பேர் சோனு. அவர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இப்போது சினிமாவில் வந்துட்டு இப்போ ஒரு படம் புக் ஆகி இன்னொரு படம் பண்ணான்ட்டுருக்கேன். டிக்டாக் பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? டிக்டாக்ன்றது ஒரு திறமைசாலிகளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை பண்ணவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆபாசமாக பண்ணாதீங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள், ஹாப்பியாக பண்ணுங்கள். நான் டிக்டாக் பண்ணி என்ன படத்தில் சான்ஸ் கிடையாது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கு, ஈவெண்ட்டு கூப்பிட்றாங்க. ஸோ திறமைசாலிகளுக்கு ஏற்ற இடம் நல்லா பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் நன்றி. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா எல்லாம் என்னுடைய ஃபேன்ஸ் தான். என்னுடைய ஃபேன்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களை நான் மறக்க மாட்டேன். எப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேன்ஸ். பாய். உங்களுக்கு திறமை இருந்து அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதில் வந்து உங்களோட திறமையான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புங்க. அதை நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னால் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். உண்மைதான். உங்களுக்கு யாராவது தப்பான கமெண்ட் போட்டிருக்காங்களா சார்? சுரேஷ் பாபு கூட டிஆர் சொல்கிறீங்களா? இன்னமும் அடிக்க போகிறாரு, திரும்ப மறந்து போச்சு தலைவரை, போச்சுக்காதீங்க. அது ஏன் மிஸ்டேக் ஆகுது? தங்கச்சியே நீ யாரு? பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன டைப் பண்ணுங்க, அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.